அதிமுகவில் நிர்வாகிகள் நியமனத்திற்கு தடை கோரிய வழக்கை அபாராதத்துடன் நிராகரிக்க கோரி அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உரிமையில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், இது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். அதிமுகவோட கட்சி விதிப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உட்கட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு உட்கட்சி தேர்தல் நடைபெறவில்லை என்பதால் உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றத்துல திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த மனுவை விசாரித்த சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றம் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன், ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்று சென்னை நகர உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தாமோதரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தப்ப சூரியமூர்த்தியோட மனுவை நிராகரிக்க கோரி அதிமுகவோட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவுல சூரியமூர்த்தி இன்றைய தேதியில அதிமுகவோட உறுப்பினரே இல்ல, இந்த வழக்கை தொடர அவருக்கு எந்த அடிப்படை உரிமையும் முகாந்திரமும் இல்ல, வேறு சிலரோட தனிப்பட்ட நலனுக்காக கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. முகத்தை காட்ட விரும்பாத சிலர் பின்னால் இருந்து மனுதாரரை இயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே சசிகலா மற்றும் டிடி விஜயநகரன் தாங்கள் தான் உண்மையான அதிமுக என கூறி தேர்தல் ஆணையத்தில் அளித்த மனு நிராகரிக்கப்பட்டு பின்னர் அதனை எதிர்த்து அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதிமுக முகங்களா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பரை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதனால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நியமனத்தை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சசிகலாவை நீக்கி பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தையும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்ட தீர்மானத்தையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கு. கொரோனா சூழல் காரணமா நாங்க உட்கட்சி தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்தில் அவகாசம் வாங்கியிருக்கோம். டிசம்பர் மாதம் 2021 வரை அதுக்கான அவகாசம் இருக்கு. ஸோ இந்த வழக்குல மனுதாரர் நிறைய தகவல்களை மறைச்சிருக்காரு. அவர் உறுப்பினர்களுக்கான எந்த சான்றையுமே அவர் தாக்கல் செய்யல. ஒரே கோரிக்கையோடு ஒவ்வொரு நீதிமன்றமாக வழக்கு தொடர்றதையும் வாடிக்கையா வச்சிருக்காரு. அதனால இந்த வழக்கை அபராதத்துடன் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து இந்த மனுவை தொடர்ந்து வழக்கு விசாரணையானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.